எடுக்கிறவங்களுக்கு 20 ரூபாய். இப்போ வந்து நம்ம கல்கத்தா வெரைட்டி பார்த்தோம். அடுத்து வந்து தாஜ்மஹால் பார்க்க போறோம். தாஜ்மஹால் ஆமா, தாஜ்மஹால் ரோஸ். இது தாஜ்மஹால். இது எல்லாமே தாஜ்மஹால் தான். நல்ல கலர்ஃபுல்லா இருக்கு. எல்லா கலர் yellow, red, pink, white. சரி. எல்லா கலர் டபுள் கலர்ல வருமா? ஆமா, நிறைய வெரைட்டி எல்லாம் வரும். சரி, ஓகே சார். ஸ்டார்டிங் பிரைஸ் என்னவா இருக்கு? 7 ரூபீஸ்ல இருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது சார். 7 ரூபாய்ல சொல்லி ஆரம்பிச்சா 7 ரூபாயில இருந்து ஆகுது. சூப்பர். ஓகே ஓகே. இன்னும் அதை விட கம்மி வேணும்னு இருக்கு. சின்ன பேக்ல இருக்கு. சின்ன பேக் 5 to 6 ரூபீஸ் இந்த மாதிரி. அதை விட சின்ன பேக் இருக்கு. இது எல்லாமே பூ பூக்காது. அந்த இலை மட்டுமே நல்லா இருக்கும். இலை மட்டும் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். சரி, இதோட விலை எல்லாம் சொல்லிடுங்க. இந்த டைப் இதோட விலை வந்து 150. இது ரெண்டு கலருமே ஒரே பிரைஸ் தானா? ஒரே பிரைஸ் தான். இது எடுக்கும்போது நம்ம 100 ரூபாய்க்கு கூட கொடுப்போம். சோ நீங்க தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலும் பரவாயில்ல, உங்களை கூப்பிட்டு உங்க வீட்டுக்கு கார்டன் பண்ணி அழகுபடுத்திக்கலாம். இவ்வளவு நேரம் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் தான் காட்டிட்டு வந்திருக்கிறேன். இதுக்கு மேல பாத்தீங்கன்னா இங்க நிறைய எக்கச்சக்கமா இருக்கும். உங்களுக்கு என்ன வேணும்னாலும் எங்களுக்கு போன் பண்ணி கேட்டீங்களா நாங்க அதோட டீட்டெயில் சொல்லுவோம். ஹாய், ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் அமீர் கான், மார்க்கெட் தமிழா யூடியூப் சேனல்ல இருந்து. இப்போ நம்ம சூப்பரான ஒரு நர்சரி கார்டனுக்கு தாங்க வந்திருக்கோம். ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நர்சரி கார்டன். இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் 7 ரூபாயிலிருந்தேவும் பூச்செடி நம்மளுக்கு சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது தமிழ்நாடு மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாக இவங்க டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் புதுசாக வீடு கட்டிருக்கீங்க இல்லை உங்களுக்கு கார்டன் வைக்கணும் அப்படின்னாலுமே தமிழ்நாடு ஃபுல்லாக இவங்களே உங்கள் வீட்டுக்கோ இல்லை உங்கள் இடத்துக்கோ வந்து கார்டனிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இது எல்லாமே எவ்வளோ ரேட்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க, இங்கே என்னென்ன செடி இருக்குது, அதோட விலைகள் என்ன, இதை பற்றின முழுமையான விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதுவரை நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பத்தாது, பக்கத்தில் பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி நம்ம அடுத்ததாக எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, சார் வந்துட்டாரு. சார் கிட்ட நம்ம எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிறப்ப ஓகேங்களா? ஓகே, ஹாய் சார். ஹாய். ஓகே ஓகே சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சார். ஓகே சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்கள், உங்கள் நேம் என்ன, நம்ம ஷாப் நேம் என்ன, எங்கே இருக்குது அப்படின்றத தெளிவாக சொல்லிடுங்க சார். என்னுடைய நேம் வந்து கோவிந்தராஜ். ஓகே, அதுதான் ஜிஆர் நர்சரி கார்டன்றது. அதை சுருக்கி வச்சிருக்கிறோம் ஜிஆர் நர்சரி கார்டன். நர்சரி கார்டன் வச்சுருக்கோம். நம்மளுடைய நர்சரி எங்கே லொக்கேட்டட் கரெக்டானு சொன்னால் சேலந்து டவுன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர். சீல்நாயக்கம்பட்டி பைபாஸ்லேருந்து ஒரு 6 கிலோமீட்டரில் நம்ம வந்து ஆத்தூர் பைபாஸு, விழுப்புரம் சென்னை மெயின் ரோடில் மின்னாம்பள்ளி என்ற இடத்துல நம்ம வந்து நர்சரி லொக்கேட்டாக இருக்குது. இருந்தாலும் இந்த நர்சரிக்கான எக்ஸாக்ட் லொக்கேஷனுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இங்கே வரதாங்க அப்படின்னா மேப் லிங்க் கிளிக் பண்ணிக்க டேரெக்டாக உங்களை இங்கேயே வந்து விட்டுரும். ஓகே சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்க, நம்மள்ட்ட எத்தனை வகையான செடிகள் இருக்குது? நம்மளது வந்து 1000கணக்கான வெரைட்டிஸ் இருக்கு சார். 1000கணக்கான வெரைட்டிஸ் இருக்கா? ஏ டு ஜெட் எல்லா பிளான்ட்ஸும் நம்மகிட்ட அவைலபிள் உண்டு. சரி, ஓகே சார். ஸ்டார்டிங் பிரைஸ் என்னவா இருக்கு? 7 ரூபீஸ்ல இருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது சார். 7 ரூபாயில செடி ஆரம்பிக்குது. 7 ரூபாயில இருந்து ஆகுது. சூப்பர். ஓகே ஓகே. இன்னும் அதை விட கம்மி வேணும்னு இருக்கு. சின்ன பேக்ல இருக்கு. சின்ன பேக் 5 to 6 ரூபீஸ் இந்த மாதிரி. அதை விட சின்ன பேக் இருக்கு. சூப்பர். ஓகே ஓகே. ஸோ 7 ரூபாயிலும் இருக்குது, அதுக்கு கம்மியாகவும் இங்கே செடிகள் இருக்குது. ஓகேங்களா? சரி, ஓகே சார். இப்போ நீங்க டெலிவரி பண்றீங்களா? டெலிவரி பண்றோம் சார். வேர்ல்டு ஃபுல்லா பண்றோம். உலகம் ஃபுல்லா பண்றீங்களா? உலகம் ஃபுல்லா பண்றோம். எல்லா ஒரு செடியா இருந்தாலும் சரி, 2 செடியா இருந்தாலும் சரி, பேக் பண்ணி இங்கேருந்து டேமேஜ் ஆகாத அளவுக்கு நாங்கள் டெலிவரி பண்ணுறோம். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் ஒரு செடியாக இருந்தால் கூட டெலிவரி பண்ணுறாங்க. ஓகே சார். இது எல்லாமே இந்த நிறையா வீடு கட்டிருப்பா, புது வீடு கட்டிருப்பாங்க, இல்லை காலேஜ் ஹாஸ்டல் இது மாதிரி சம்திங் நிறையா இருக்கும். அவங்களுக்கு கார்டனிங் பண்ணணும். கார்டனிங் வந்து நாங்கள் சார் எல்லாமே பெரிய பெரிய காலேஜ் நாங்கள் வந்து ஒரு கான்ட்ராக்ட் பேசிக்கில் இன்னும் இயர் ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்குறோம். ஓகே, இங்கே சேலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து வைசியா காலேஜ்லேருந்து இன்றைக்கி வந்து ஏவிஎஸ் காலேஜ்லேருந்து எல்லாத்துக்கும் நாங்கள் செடி சப்ளையும் பண்ணுறோம். லேண்ட்ஸ்கேப்பும் பண்ணி கொடுக்குறோம். அதாவது கார்டனிங் பண்ணி கொடுத்து கார்டனும் பண்ணி. ஓகே சார். சேலம்னா பரவாயில்ல, தமிழ்நாட்டிலேருந்து கூப்பிடுவாங்களே, எங்கேருந்து கூப்பிட்டாலும் சரி சார். ஓ, தமிழ்நாட்டிலேருந்து எங்கேருந்து கூப்பிட்டாலும் அதுக்கு டிரான்ஸ்போர்ட் நம்மளுக்கு கொடுத்தா போதும் சார், நாங்கள் அனுப்பி விட்டுறோம். ஸோ நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, உங்களை கூப்பிட்டு உங்கள் வீட்டுக்கு கார்டன் பண்ணி அழகுபடுத்திக்கலாம். அழகுபடுத்திக்கலாம் சார். என்ன ஒன்று டிரான்ஸ்போர்ட் லாங் ஆகும்போது கொஞ்சம் கிலோமீட்டர் வாடகை கொஞ்சம் சேர்ந்து ஆகும். ஓகே, அது ஏன்னா நம்ம இப்போவே சொல்லிடணும். ஏன்னா இப்போ வந்து சார் வந்து பண்ணுறீங்களே ஃப்ரீயாக நமக்கு நீங்கள் பண்ணுவீங்கன்னு நான் நினச்சேன்னு வந்து அவங்க தப்பாக நினச்சக்கூடாது. எனக்கு டிரான்ஸ்போர்ட் வாடகை நம்மளுக்கு எக்ஸ்டன் ஆகும். அவ்வளோ. ஓகே ஓகே சார். இப்போ நம்மளோட செடிகள் இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா, அது ஒவ்வொரு செடியாக பார்க்கலாம், விலைகள் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரி சார். இப்போ வந்து ஒரு செடியாக இங்கே சேல்ஸ் பண்ணுறது வந்து பாருங்கள் மேடம், அவங்க சேல்ஸ் மேடம் அவங்க தான். ஓகே, அவங்களுக்கு எங்கள் எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணுறது செய்கிறது எல்லாம் நம்ம தோட்டத்துலேருந்து பண்ணி இங்கே கொண்டாந்து இறக்கிடுவோம். ஓகே, அதிலிருந்து சேல் பண்ணுறது அவங்க தான் எல்லா சேல்ஸும் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எல்லாவோடைய வெரைட்டி எல்லா ரேட்டுமே தெரியும். ஓகே ஓகே, இப்போ வந்து நம்ம செடிகள் என்னென்ன செடிகள் இருக்குது, அதோட விலைகள் என்ன அப்படின்றத ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாங்களா? ஸோ வீடியோவை நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதான் நமக்கு எல்லா விஷயமும் சொல்ல போகிறாங்க. அப்போ ஆரம்பிக்கிறாங்களா? ஆரம்பிக்கலாம். சரிவாங்க, இப்போ ஃபஸ்ட்டு எது காமிக்க போகிறீங்க? முதல் பார்க்க போகிறது கல்கத்தா ரோஸு வெரைட்டி. கல்கத்தா ரோஸுங்களா? ஆமாம் கண்ணே. சரி சொல்லுங்கள். இப்போ நம்ம ஒன்று ரெண்டுனா ஒரு ரேட்டு, இப்போ நிறைய ஹோல்ஸ் நிறைய எடுக்கிறவங்களுக்கு ஒரு ரேட்டு. சரி, ஒன்று ரெண்டு எடுக்கிறவங்களுக்கு 30 ரூபா, நிறைய எடுக்கிறவங்களுக்கு 20 ரூபா. இப்போ வந்து நம்ம கல்கத்தா வெரைட்டி பார்த்தோம். அடுத்தது வந்து தாஜ்மஹால் பார்க்க போகிறோம். தாஜ்மஹால்? ஆமாம், தாஜ்மஹால் ரோஸ். இதுவும் இதுவும் தாஜ்மஹால்? ஆ, இது இது எல்லாமே தாஜ்மஹால் தான். நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. எல்லா கலரும் எல்லோ, ரெட்டு, பிங்க்கு, ஒயிட்டு, எல்லா கலரும். டபுள் கலரு? டபுள் கலரில் வருமா? ஆமாம், நிறைய வெரைட்டிலாம் வரும். ஒரே செடியில் 4 கலர் 3 கலர்லாம் வரும். ஆமாம், அந்த மாதிரி வெரைட்டியெல்லாம் நம்மக்கிட்ட கிடைக்கும். இதோட பிரைஸ் வந்து நம்ம சில்லறையில் 80 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சரி, இப்போ நிறைய எடுக்கிறவங்களுக்கு 50 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அடுத்தது வந்து நம்ம பப்பாளி பார்க்க போகிறோம். பப்பாளியாக்கா? ஆமாம். ஓகே, இந்த தோட்டத்துக்கு கொடுக்குறது ரெட் லெடி, ஒரிஜினல் ரெட் லெடி. ரெட் லெடி அந்த வெரைட்டி பேர்? ஆமாம், வெரைட்டி பேர் ரெட் லெடி. ஓகே, சில்லறையில் 30 ரூபாய்க்கு கொடுக்குறோம். நம்ம தோட்டத்துக்கு எடுக்கிறவங்களுக்கு வந்து நம்ம 13 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ஓகே, எவ்வளோ கேட்டாலும் ரெடினு கொடுப்பீங்களா? எவ்வளோ 10,000 20,000 கேட்டாலும் கொடுப்போம். ஓகே ஓகே, பாருங்க பப்பாளி வந்துட்டு வியாபாரம் பண்ணுவாங்களே. ஆ, வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு அவங்க எல்லாத்துக்கும் எவ்வளோ வச்சிருக்காங்க பாருங்க சேல். ஆ ஆ, எல்லாத்துக்குமே பப்பாளியுமே நீங்க டெலிவரி பண்ணுவீங்களா? ஆமா, பப்பாளி டெலிவரி பண்ணுவோம். இதுமே வேர்ல்ட் ஃபுல்லா பண்ணிட்டு தான் இருக்கோம். வேர்ல்ட் ஃபுல்லா பண்ணிட்டு தான் இருக்கோம், இது வரைக்குமே பண்றோம். ஓகே ஓகே. ஆமா ஓகே, அடுத்து இப்போ இந்த சோக்கு வைக்கிற செடியை பார்க்க போறோம். சோக்கு வைக்கிறது? ஆமா ஆமா, பேண்டா பைக்காஸ். ஓகே, இப்போ நம்ம வீட்டுக்கெல்லாம் வச்சு முன்னாடி வச்சு அழகு பண்றதுக்கு இது மாடலாவும் கட் பண்ணிக்கலாம். அதுவரையா? ஆமா, நம்மளுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி மாடலா கட் பண்ணிக்கலாம். நாங்க வச்சு கொடுத்து அந்த மாதிரி மாடலாவும் கட் பண்ணி கொடுத்துருக்குறோம் எல்லாத்துக்கும். அந்த காம்பவுண்ட் மாதிரி கட் பண்ணி காம்பவுண்ட் மாதிரி வச்சு கட் பண்ணி. ஓகே, இதோட விலை எவ்வளவு வருது? இதோட விலை வந்து சில்லறையில 50 ரூபா, நிறைய எடுக்கிறவங்களுக்கு 30 ரூபா. ஓகே ஓகே, பேண்டா பைக்கஸ். இது அடுத்து வந்து நம்ம இட்லி பூ பார்க்க போறோங்கண்ணே. இது வீட்டுக்கு முன்னாடி விற்கிறது, அழகுக்கு வைக்கிறது, தோட்டத்துக்கு வைக்கிறாங்க இட்லி பூ. அப்புறம் இது வந்து ரெட்டு, பிங்க்கு, ஒயிட்டு, இத்தனை கலர் இருக்கு. ஆ, இத்தனை கலர் இருக்கு. ஓகே, ரெட் இருக்கு, ரெட், பிங்க், ஒயிட், எல்லா கலருமே நம்ம கிட்ட கிடைக்கும். இதோட பிரைஸ் எவ்வளவு வருது? பிரைஸ் வந்து சில்லறையில நம்ம வந்து 150 ரூபாய்க்கு கொடுக்குறோம். நிறைய எடுக்கிறவங்களுக்கு வந்து 120 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ஓகே, நல்லா பெருசா இருக்கும், நல்லா அழகா இருக்கு பாக்குறது. அழகா இருக்கும். இது இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறது வந்து ஸ்டார்லைட். ஸ்டார்லைட்? ஸ்டார்லைட். ஓகே, இந்த ஸ்டார்லைட் வந்து அழகா இருக்கும். இதுவும் போன்சாய் மாதிரி கட் பண்ணி விட்டா நல்லா இருக்கும். போன்சாய் டைப்ல? ஆமா, போன்சாய் டைப்ல கட் பண்ணிக்கலாம். நம்ம மாடலாவும் அப்படி ஸ்டெப் ஸ்டெப்பா கட் பண்ணலாம். ஓகே ஓகே, அந்த மாதிரி கட் பண்ணலாம். தண்ணி வந்து ஒரு அளவுக்கு டையா இருக்கணும், அப்பதான் நல்லா வரும். தண்ணி அதிகமா ஊத்த வேண்டியது கிடையாது. ஓகே ஓகே, இதோட பிரைஸ் சொல்லுங்க. இதோட பிரைஸ் வந்து 350. இப்போ நம்ம நிறைய எடுக்கிறவங்களுக்கு வந்து 200 ரூபாய்க்கு கொடுப்போம். அடுத்தது பார்க்க போறோம். இது இந்த இது பெட்ரா. பெட்ரா இதுவும் தண்ணி கம்மியா ஊத்தினோம்னா நல்லா வளரும், ஈஸியா இருக்கும். நம்ம தண்ணி ஊத்த வந்து ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேணாம். இன்டோர் பிளான்ட் இல்ல, இன்டோர் பிளான்ட் கிடையாது, அவுட்டோர். அவுட்டோர் அவுட்டோர் தண்ணி டையா தான் ஊத்தணும், நம்மளுக்கு ஈஸியா இருக்கும் இது வளர்க்கறதுக்கு. ஏன்னா தண்ணி இல்லாதவங்களா சிரமப்படுறாங்கல்ல, அதனால இது வச்சா நல்லா வளரும். கலர் மாறும், தண்ணி கம்மியா ஊத்த வரைக்கும் கலர் மாறும். இதோட விலை 150. நம்ம நிறைய போது 70 ரூபாய்க்கு கொடுப்போம். இது அடுத்தது நம்ம இன்டோர் பிளான்ட் பார்க்குறோம். இதுதான் இன்டோர் பிளான்ட்டு. இது வந்து உங்கள் வீட்டுக்கு முன்னாடி வச்சா அழகாக இருக்கும். தண்ணி கம்மியாக ஊற்றணும், கம்மியாக ஊற்றுற வரைக்கும் சூப்பராக வரும். இதோட விலையை சொல்லிடுங்க. இதோட விலை 350. நீங்கள் நிறைய எடுக்கும்போது 220. இப்போ நான் அடுத்தது அந்த இன்டோர் பிளான்ட் காட்டுறேன். இது வந்து இன்டோர்லேயே கலர் வெரைட்டி வேறு வேறு. ஓகே, ஒரே டைப் தான். ஒரே டைப் தான், எல்லா கலரும் வேற வேற வெரைட்டி வேற வேற வரும். கலர் மாறி மாறி வரும். ஆ, கலர் மட்டும் மாறி வரும் பாருங்க. அதுவும் இன்டோர் தான். இது இது ஃபுல்லாவே இன்டோர் பிளான்ட் தான். இது எல்லாமே பூ பூக்காது, அந்த இலை மட்டும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இலை மட்டும் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். சரி, இதோட விலை எல்லாம் சொல்லிடுங்க. இந்த டைப் இதோட விலை வந்து 150. இது ரெண்டு கலருமே ஒரே பிரைஸ் தான். ஆ, ஒரே பிரைஸ் தான். இது எடுக்கும்போது நம்ம 100 ரூபாய்க்கு கூட கொடுப்போம். அப்படியா? அடுத்து வந்து ஆங்கிங்கி பாட்டு பார்க்க போறோம். சரி, அந்த வீட்டுக்கு முன்னாடி ஹாலில் இதெல்லாம் மாட்டுறது ஆங்கிங்கி பாட்டு. எல்லா வெரைட்டியுமே இருக்கும், கலர், இந்த பூ வர்றது, இலை வர்றது, எல்லாமே இருக்குது இதில். இதெல்லாம் 150 கண்ணு. நீங்கள் நிறைய எடுத்தால் 80 90 கூட கொடுக்குறோம். செடியோட பழச்செடி இப்போ எதுன்னு பார்த்துக்கலாங்கண்ணே. இது வந்து அவகோடா. avocado fruit ah ஆமா avocado fruit okay சில்றையில 120 சரி நிறைய எடுத்தாங்கனா 70 ரூபாய் 70 ரூபாய் ஓகே கா ஒட்டு செடி இது சைஸ் வரையா பிரைஸ் இருக்குமா இல்ல எப்படி ஆமா சைஸ் வரையா ஒரு சைஸை பொறுத்து பிரைஸ் நீ சொல்றனா ஸ்டார்டிங் பிரைஸ் ஸ்டார்டிங் பிரைஸ் ஓகே கா அடுத்து வந்து இந்த மாங்காய் வெரைட்டி பார்க்க போறோம் இது வந்து புதுசா வந்திருக்குது தைவான் பிங்க் ன்னு தைவான் பிங்க் மற்ற இடத்துல 1000 ரூபாய் 1500 போவோம் நம்மளா பண்றதுனால வந்து நாங்க 750 ரூபாய் குடுக்குறோம் நீங்க நிறைய எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 500 ரூபாய் கொடுப்போம் இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறோம் இது வந்து லிச்சி லிச்சி ஃப்ரூட் லிச்சி ஃப்ரூட் ஓகே இது வந்து சின்னதுலயே காய் வந்துரும் நம்ம 1 2 னா 200 ரூபாய் குடுக்குறோம் நிறைய எடுத்தீங்கன்னா 150 ரூபாய் கொடுப்போம் அடுத்து பார்க்க போறோம் ஆப்பிள் செடி பார்க்க போறோம் சரி சொல்லுங்க ஆப்பிள் வந்து சிமலா ஆப்பிள் ஆமா சிமலா ஆப்பிள்ங்க நீங்க பாக்குறது ஆமா ஒரு வருஷத்துல காய் வந்துரும் அப்படியே ஆமா ஒரு வருஷத்துல காய் வந்துரும் ரெட் மாவா ஆப்பிள் இது நம்ம ஏரியால வளருதா நல்லல வச்சா கண்டிப்பா வளருதுன்னா இங்க ஏத்தாப்பூர்ல கூட நம்மகிட்ட வாங்கிட்டு போய் காட்டி இருக்காங்க கொண்டு வந்து சரி நல்லா வருது இதோட விலை 200 ரூபாய் நீங்க நிறைய எடுத்தீங்கன்னா 150 ரூபாய் ஓகே அடுத்து பார்க்க போறோம் பாக்கு மரம் பார்க்க போறோம் சரிங்க இது வந்து நாட்டு பாக்கு சரி நம்ம சில்றை 30 ரூபாய் குடுக்குறோம் நீங்க நிறைய எடுத்தீங்கன்னா 15 ரூபாய் குடுக்குறோம் அதுலயே பாக்கு வெரைட்டில வந்து இன்ட்ரமங்கலா மங்கலா முகித்து அந்த அந்த மாதிரி வெரைட்டி எல்லாம் நம்மகிட்ட இருக்குது சரி நீங்க எது வேணாலும் எடுத்துக்கலாம் எல்லாமே ஹோல்சேல் ரேட்ல தான் குடுக்குறோம் ஓகே ஓகே சூப்பர் கா இப்போ நம்ம பழச்செடி பார்க்க போறோம் இப்போ வந்து இந்த கொடாரஞ்சி இது கொடாரஞ்சி இது ஒரே செடியில இந்த கவர்ல தான் வச்சிருக்கோம் ஒரு 20 30 பழம் இருக்குது ஏங்கப்பா இந்த மண்ணுல வச்சா நிறைய காய்க்கும் ஆமா ஆமா சொல்லுங்க இத பத்தி இதோட விலை பத்தி சொல்லுங்க இது இதோட விலை வந்து நம்ம சில்றையில 2000 ரூபாய்க்கு கொடுக்கிறோம் இப்போ நீங்க நிறைய எடுக்கும்போது வந்து 1500 ரூபாய்க்கு கொடுப்போம் 1500 ஆமா ஓகே அடுத்து வேற பழம் பார்க்க போறோம் என்ன பழம் இது இது பம்பளி மாசுகண்ணே பம்பளி மாசா ஆமா பம்பளி மாசு சொல்லுங்க இது வந்து நம்ம சில்றையில 2000 ரூபாய்க்கு கொடுக்கிறோம் சரி இவ்வளவு பெருசு வளர்ந்திருக்கு அதனால வந்து 2000 ரூபாய் கொடுப்போம் நீங்க நிறைய எடுத்தீங்கன்னா 1500 ரூபாய் கொடுப்போம்ண்ணே இதுலயே சின்னது இருக்குங்களா சின்னது இருக்கு அது வந்து 250 ரூபாய் கொடுக்கிறோம் நிறைய எடுத்தீங்கன்னா 150 ரூபாய் கொடுக்கிறோம் ஓகே ஓகே இப்போ நம்ம அத்தி பழம் பார்க்க போறோம் சரிக்கா சில்றையில 120 ரூபாய் நம்ம நிறைய எடுக்கும்போது இந்த அத்தி வந்து 160 ரூபாய் கொடுக்கிறோம் 60 ரூபாய் ஆமா ஓகே ஹோல்சேல் ரேட் அடுத்து வந்து நம்ம எலுமிச்சை பார்க்க போறோம் எலுமிச்சை ஆமா இது ஃபுல்லாவே எலுமிச்சை இது ஃபுல்லாவே எலுமிச்சை மார்க்கெட் எலுமிச்சை உங்களுக்கு 6 மாசல பழம் வந்துரும் இப்பயே பிஞ்சி காயோட பூவோட தான் இருக்கு சரி வந்து நம்ம சில்றையில 250 ரூபாய் குடுக்குறோம் நீங்க நிறைய எடுக்கும்போது 150 ரூபாய் கொடுப்போம் 150 ரூபாய் கொடுப்போம் பெரிய கவர் நல்ல பெரிய செடி தெளிவா இருக்கும் இப்போ பெரிய கவர் போட்டு தருவீங்க இல்ல இதுல ஆல்ரெடி பெரிய கவர் தான் அப்படியே பேக் பண்ணி விடுங்க ஆமா ஆமா 7 கிலோ weight அது ஓகே அடுத்து வேற வெரைட்டி பார்க்க போறோம் பல வெரைட்டி இது ஸ்வீட் லெமன் இது ஸ்வீட் லெமனா ஆமா சில்றையில 200 ரூபாய் குடுக்குறோம் நீங்க நிறைய எடுத்தீங்கன்னா 150 ரூபாய் கொடுப்போம் 150 ரூபாய் ஆமா நல்ல டேஸ்ட் வரும் சின்ன சாட்லயே அப்படி நிறைய கொத்து கொத்தா பழம் வரும் அவ்வளவு அருமையா இருக்கு ஜூஸ் போட்டு குடிக்கலாம் இல்ல நம்ம அப்படியே கழுவிட்டு சாப்பிடலாம் அப்படியே சாப்பிடலாம் அந்த தோலி கொஞ்சம் நல்ல டேஸ்ட் வரும் அடுத்து வந்து சாத்துக்கொடி பார்க்க போறோம் சாத்துக்கொடி சொல்லுங்க இது வந்து சில்றையில 200 ரூபாய் கொடுப்போம் நீங்க நிறைய அனும்போது அது 150 ரூபாய் கொடுப்போம் தோட்டத்துக்கு நேத்து கூட ஒருத்தர் 100 எடுத்தாரு அவருக்கு 150 ரூபாய்க்கு தான் கொடுத்தோம் ஓகே ஓகே சின்னதுலயே காய் வந்துரும் பாரு நாங்க பெருசுல போட்டு வச்சுக்கிறோம் பழம் சூப்பரா இருக்கு நீங்க வச்சாலும் அந்த மாதிரி தான் வரும் அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் உடம்புக்கு அது நல்லது அடுத்து செண்பகம் பார்க்க போறோம் இந்த செண்பகத்துல வந்து நம்ம நிறைய வெரைட்டி இருக்கு அந்த வெரைட்டிலேயே இது ஒஸ்தியான வெரைட்டி அப்படியாக்கா இது என்ன செடி இது சந்தனம் செண்பகம்னு ஒரு செண்பகம் இதுல அந்த சென்ட் இதெல்லாம் தயாரிப்பாங்க இதனுடைய விலை வந்து நம்ம 1500 ரூபாய் குடுக்குறோம் நீங்க நிறைய எடுத்தீங்கன்னா 350 ரூபாய் கொடுப்போம் 350 ரூபாய் ஆமா பூ பூக்குமா அதுல பூ நிறைய பூக்கும் ஒரு பூ வந்து நம்ம மத்த பூவெல்லாம் வந்து இருக்கு செண்பகம் அதெல்லாம் 5 ரூபாய் 6 ரூபாய் 10 ரூபாய் இந்த பூ வந்து ஒரு பூ 20 ரூபாய் 30 ரூபாய் விற்கும் ஓகே அடுத்து வந்து நம்ம பலா பார்க்க போறோம் பலாப்பழம் பார்க்க போறோம் இது வந்து பழம் நிறைய இடத்துல கிடைக்கும் ஆனா இந்த பழம் கிடைக்காது இது வந்து ரெட்டா வரும் ஆமா செவப்பழா நிறைய டேஸ்ட் வரும் பாருங்க இப்பதான் நாங்க ஒரு பழம் வச்சிருக்கிறோம் 8 மாசம் தான் ஆகுது அதுல ஒரு 10 காய் இருக்கு அது அங்க முன்னாடி இருக்கு உங்ககிட்ட காட்டுறேன் பாக்கலாம் இப்ப நம்ம அங்க பார்த்த பழம் இந்த செடிதான் ஆனா ஜனங்க வந்து 8 மாசத்துல காய் வருதா அப்படின்னு நினைப்பாங்க அந்த மாதிரி கிடையாது இது வச்சு 8 மாசம் தான் ஆகுது இந்த ஒரு காய் மட்டும் தான் காட்டி இருக்கிறேன் இதில் வந்து உங்களுக்கு 20 30 காய் இருக்கு 8 மாசத்துல பழ கை வந்துருச்சு. ஆமா. ஓகே ஓகே. நீங்க வாங்கி வச்சாலும் அந்த மாதிரி வந்துரும். ஓகேக்கா. அதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஓகே சொல்லுங்க இதோட விலை சொல்லிருக்கேன். இது மண்ணல வச்சிருக்கோம். அந்த அங்க பார்த்த ரேட் வந்து 350 ரூபாய் ரெட் பலா. சரி. அது 350 னும் போது நீங்க நிறைய எடுத்தீங்கனா 300 ரூபாய் கொடுப்போம். ஓகே. இந்த மாதிரி வளந்ததெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வளந்ததெல்லாம் 2000 ரூபாய் 2000 ரூபாய் வரும். ஏன்னா அது புது வெரைட்டி இல்லையா, அதனால அந்த ரேட்டு. மற்ற நம்ம நார்மல் வெரைட்டி பன் ரொட்டி இந்த பாலூர் பலா அந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு ஹோல்ஸ்ல கம்மியான டைமிங் எத்தனை நாள் கழிச்சுறோம் எது அதுவும் இந்த ரேட்ல இந்த இதுல வந்துரும். ஆனா வெரைட்டி வேற இல்ல. ஆமா இது சவுப்பு பழம் சொன்னீங்க. ஆமா ஆமா அந்த வெரைட்டிக்காக அந்த ரேட் சொல்லுங்க. இப்ப நம்ம கிட்ட செடி வாங்குறாங்கல தூரத்துல இருந்து, அவங்களுக்கு உரம்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க? கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஓகே. அது இயற்கை உரமா? இயற்கை உரம்தான். அந்த காம்போஸ்ட். அப்படியா? ஆமா இது வச்சு நிறைய பேர் செடி பால்ட் சொல்லி அத இது வச்சு செடி இப்ப நல்லா இருக்குக்கா இதே வேணும்னு நிறைய பேர் வாங்கிட்டு போறாங்க. அப்படியே பாருங்க மேலே. இது வச்சா நல்லா உரம் வேணாலும் நிறைய வேணாலும் கிடைக்கும். தோட்டத்துக்கு வேணும் எங்களுக்கு ஒரு 20 கிலோ 30 கிலோ 100 கிலோ வேணும் எங்களுக்கு, நிறைய தோட்டம் இருக்கு இது வச்சா நல்லா வருது அப்படின்னா நீங்க நிறைய வேணுனாலும் எடுத்துக்கலாம். 100 கிலோ 50 கிலோ 10 கிலோ வேணுனாலும் எடுத்துட்டு போறாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நம்ம கொடுக்குறோம், எவ்வளவு நாள் கொடுக்குறோம். இவ்வளவு நேரம் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் தான் காட்டிட்டு வந்திருக்கிறேன். இதுக்கு மேல பாத்தீங்கன்னா இங்க நிறைய எக்கச்சக்கமா இருக்கும். உங்களுக்கு என்ன வேணுனாலும் எங்களுக்கு போன் பண்ணி கேட்டீங்கன்னா நாங்க அதோட டீட்டெயில் சொல்லுவோம். எவ்வளவு நாள் எடுத்துக்கலாம். எங்களுக்கு போன் பண்ணீங்கன்னா நாங்க என்ன டீட்டெயில் சொல்லுவோம். உங்களுக்கு எந்த செடியா இருந்தாலும் டீட்டெயில் சொல்லுவோம், எவ்வளவு நாள் எடுத்துக்கலாம். நம்ம கிட்ட இல்லாத செடியே இல்லை, இல்லாத வெரைட்டியே கிடையாது. நாங்க விலைக்கெல்லாம் வாங்குறது கிடையாது, நாங்களே பண்றோம். அங்க பாரு 10 ஏக்கர் அவ்வளவு நாங்களே பண்றோம். அதனால எல்லா வெரைட்டியும் கிடைக்கும். நம்ம வந்து இப்போ இங்க சேல் மட்டும் தான் பண்றோம். மற்ற இடத்துல 10 ஏக்கரா 2 இடத்துல இருக்குது. அந்த 2 இடத்துல நாங்களே பண்றோம். அதனால உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்ல எடுத்துக்கலாம். நீங்க எதை வேணாலும் ஃபோன் பண்ணி கேளுங்க, எல்லா டீடைல்ஸும் நாங்க சொல்லுவோம். ஓகே, வீடியோவோட முடிவுக்கு வந்தாச்சுங்க. ஸோ இங்கே நிறைய செடிகள் பார்த்துருப்பீங்க, அதில் விலைகள் என்ன அப்படின்னு பார்த்துருப்பீங்க. இது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது ஒரு செடி தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ஃபோன் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கிற முடியும். இவங்களோட ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறதுக்கு வேணும் அப்படின்னா கால் பண்ணி கேட்டுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுடைய மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் இந்த வீடியோ நான் உங்கள் அமீர். டாடா பை பை. See you.